Dear 11th standard students, I am Metro Karunagaran. In exercise number 4.5, sum number 11, a lady is conducting a party. மொத்தம் 12 பீப்புள் இருக்காங்க, அதில் 8 பேரை இன்வைட் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டி 8 பேருக்கு தான், பார்ட்டி ஆஃப் 8 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. டூ டூ நாட் வாண்ட் டு அட்டன் த பார்ட்டி டூகெதர், ரெண்டு பேர் சேர்ந்து வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. தனித்தனியாக வருவானுங்க பார்ட்டிக்கு, ஆனால் சேர்ந்து வரமாட்டானுங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் மறந்துடுறேன். மொத்தம் 12 பேர் இருக்கிறாங்க, 8 பேரை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறேன். அப்போ எத்தனை டீம் வருவாங்க, எத்தனை வழிகளில் வருவாங்கன்னா 12C8, இத்தனை டீம்ஸ் வரும். அந்த 8 பேரும் வித்தியாச வித்தியாசமாக இருப்பாங்க. 12C8, 12 பேர்லேருந்து 8 பேரை நான் சூஸ் பண்ணிட்டேன். இதில் நோ ரூல்ஸ், யார் வேணாலும் பார்ட்டிக்கு வரலாம். இது பார்ட் 1. இதில் யார் யாரெலாம் இருப்பாங்க? எல்லாருமே இருப்பாங்க, ஆல் இருப்பாங்க. இதில் வில்லிங் இருப்பாங்க. அந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்களே, ஒன்றா வரமாட்டேன்னு சொல்லிட்டு, டூ டூ நாட் வாண்ட் டு அட்டன் த பார்ட்டி, அவங்களும் இதில் இருப்பானுங்க. அதாவது டூ சேர்ந்த மாதிரி அன்வில்லிங், நான் சேர்ந்து வரமாட்டோன்னு சொன்னானுங்களே, அவங்களும் இது உள்ளார தான் உட்காந்துருப்பானுங்க. எது உள்ளார உட்காந்துருப்பானுங்க, இந்த பார்ட்டிக்குள்ளார இருப்பானுங்க. அப்போ இந்த டீமில் எல்லாருமே இருப்பாங்க, 8 பேராக. அதில் வில்லிங் பண்ணவன், வில்லிங் இல்லாதவன், சேர்ந்து வரமாட்டேன்னு சொன்னவன், எல்லாருமே இதில் இருப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ரெண்டே பேர் பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்கள இந்த சம்மில் வராமல் பார்த்துங்க அப்படின்றாங்க. யாருன்னா, டூ டூ நாட் வாண்ட் டு அட்டன் த பார்ட்டி டூகெதர், சேர்ந்து வரமாட்டேன்றாங்க. சரி, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால் என்ன வருதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ரெண்டு பேரும் கம்பல்சரியாக பார்ட்டிக்கு ஒன்றா தான் வருவாங்க அப்படின்றது என்னன்னு கண்டுபிடிப்போம். கம்பல்சரியாக நாங்கள் பார்ட்டிக்கு வருவோம் சார் அப்படின்றவங்க, டூ அட்டெண்ட் டூகெதர், இந்த ரெண்டு பேர் என்ன சொன்னாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம கண்டுபிடிப்போம். ரெண்டு பேர் நாங்கள் பார்ட்டிக்கு வந்தே தீர்வோன்றாங்க, நாங்கள் தான் இருப்போம் பார்ட்டிக்குள்ளாருன்னு ஒட்டாரமாக இருக்கிறானுங்க. அப்போது உங்கள் குரூப்பில் 8 பேர் இருக்கணும், ஆல்ரெடி 2 பேர் வந்துட்டான் உள்ளார. அப்போ 8 பேர் நீங்கள் கூப்பிட முடியாது, 6 பேரை தான் கூப்பிட முடியும். ஏன்னா இவன் அட்டகாசம் பண்ணுறான், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் சார் இருப்போம் பார்ட்டியில், அது யார் வேணால் நீங்கள் கூட்டுங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ரூம் உள்ளார் இருப்போம் அப்படின்ட்டான். பார்ட்டி ரூமுக்குள்ளார இருப்பாங்களா அந்த ரெண்டு பேர்? அப்போ நீங்கள் 6 பேரை தான் இன்வைட் பண்ண முடியும். எத்தனை பேர்கிட்ட இருந்து 6 பேர் இன்வைட் பண்ண முடியும்? மொத்தம் 12 பேர் இருந்தாங்க, அதில் ரெண்டு பேர் உள்ளார ஓடியான்ட்டான் ஃபஸ்ட்டே. அப்போது 10 பேர் தான் பேலன்ஸ் இருப்பாங்க, ஒன்றும் பார்ட்டி ரூம் இல்லாமல் வராமல். இப்போ மொத்தம் 12 பேரில் 2 பேர் ஓடியாந்து உள்ளார உட்காந்துக்கணும், நான் பார்ட்டியில் இருப்பேன் அப்படின்னு அட்டகாசம் பண்ணுறேன். அப்போ உங்கள் கையில் 10 பேர் தான் பேலன்ஸ் இருப்பாங்க. 10 பேரில் நீங்கள் 6 பேர் தான் கூப்பிட்டு ஆகணும், 10 பேர் 6 பேர் தான் கூப்பிட்டு ஆகணும், ஏன்னா ஆல்ரெடி 2 பேர் உள்ளார இருக்கிறான். அப்போது 10C6. இந்த 10C6ன்றது என்னன்னா, ரெண்டு பேர் ஒன்றா தான் பார்ட்டிக்கு வருவன்னு அடம் பிடிக்கிறது, ஒன்றா தான் பார்ட்டிக்கு வருவன்னு அடம் பிடிக்கிறது. ஆனால் இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவனுங்க ஒன்றா வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா இது வேண்டாம், இந்த ஆன்சரில் இது வேண்டாம், இது ஒன்றா தான் வருவேன்னு அடம் பிடிக்கிறது. ஆனால் கொஸ்டின் கேட்டிருக்கிறது ஒன்றா தான் வருவேன்னு அடம் பிடிக்காமல் இருக்கிறது, வேண்டாம் ஒன்றா வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறவனுங்க. அதனால் இந்த ஆன்சர் இதிலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிடும். ஐடியா புரியுதா உங்களுக்கு? அப்போ டைரெக்டாக என்னால் அந்த ரெண்டு பேர் உள்ளார குரூப்பாக வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்களோ அதை எனக்கு டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறேன், ஆசைப்பட்டவன் ஆசைப்படாதவன் ஒன்றா வரவன் ஒன்றா வராதவன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டா 12C8. மைனஸ் எதை மைனஸ் பண்ணிடணும்னா, ஒன்றா தான் வருவன் அடம் பிடிச்சான்ல அந்த ரெண்டு பேர், அவனோட ஆன்சரை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இவனுங்க ஒன்றா வருவன்றதை மைனஸ் பண்ணிட்டா ஒன்றா வராதவன் ஆன்சர் வந்துருப்போகுது. அப்போ உங்களோட பெஸ்ட் ஆப்ஷன் என்னவாக இருக்குன்னா, உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் இந்த சம்முடைய பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.